என்ன கோபம் திருமாவளவன் மனு நீதியில் இருக்கிறது தானே சொல்லியிருக்காரு ஆண்டவன் படைத்த எல்லா பெண்களுமே விபச்சாரிகள் தான் அப்படின்னு சொல்லி புக்கில் போட்டிருக்குங்கிறத இப்போ இவர் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் மரியல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அமைதியாக இருந்த தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்குறாரு வல்லூர் கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் புத்தகத்தை வச்சு பேசுனாருன்னு நீங்களே அன்னைக்கு சொல்லுறீங்க அந்த புத்தகத்துல அவர் பேசின அந்த வார்த்தைகளை அவரால போட் பண்ணி காமிக்க முடிஞ்சிச்சா சமஸ்கிருதத்துல யாரோ ஒருவர் எழுதிய அதுவும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின உறுத இப்ப எதுக்கு திருமாவளவன் சொல்லி இதை அரசியல் ஆக்குறாரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டைரக்டர் பார் அஞ்சித்துங்கிறவர் அவரு இப்படித்தான் ஆஹ் ராஜராஜ சோழன் வந்து பக்காவா பாலிட்டிக்ஸ் பண்றாரு

அப்படிங்கிறார் இது எந்த மனு தர்மத்தில் இருக்கா இது எந்த மனு நூலில் இருக்கு இவர் நினைச்சா எலெக்ஷன் நேரத்தில் இதே இந்து கோயிலுக்கு போவார் கோயில போய் சாமி கும்பிடுவாரு விபூதி வைப்பார் அங்கே கோயிலில் கட்டக்கூடிய எல்லா மரியாதையும் வாங்கிக்குவார் அது தெரியலையா இது இந்துக்களோட கோயில்களில் எந்த மாதிரி நடத்துக்கிறாங்க எந்த மாதிரி வழிபாடுகள் நடக்குதுங்கிற அந்த அறிவு அப்போ அவருக்கு இல்லையா அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும் போது இதே தொல் திருமாவளவன் இந்த மாதிரி பேசியிருந்தா கண்டிப்பா இந்த நேரம் சிறையில எடுத்து உள்ள குண்டரசு இடத்துல உள்ள வச்சிருப்பாங்க ஹரிநாடாருக்கும் திரு ராக்கெட் ராஜா அவங்களுடைய தலைவருக்கும் திருமாவளவன் பேசினா ஒரு ஹைலைட் கிடைக்கும்னு நினைச்சு பேசிருக்கோம் அரிநாடார் சாதிய கட்சி தான் நடத்துறீங்க சரியா உண்மைதான் இல்லைன்னு சொல்லலையே மறுக்கலை திருமாவளவன் நீங்க எப்படி சாதிய கட்சின்னு சொல்ல முடியும் அவர் சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலைன்னு சொல்றாரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த பெண்களை பத்தி தரக்குறைவா பேசின அந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் எவ்வளவோ இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்ததுக்கு அப்புறமா எத்தனை பிசிஆர் வழக்கு ரெக்கார்டுகளை தயவு செய்து தொல் திருமாவளவன் அவர்கள் ஆராய்ஞ்சு பாக்கிறோம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பணங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அறிநாடார் நம்மடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அரிநாடார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் திருமாவளவன் அவர்கள் அதாவது பெண்களையெல்லாம் விபச்சாரிகள்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு பாஜக இந்துத்துவ அமைப்புகள் கையில் எடுத்து பெரிய அளவுக்கு இது பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது ஆனால் நான் வந்து மனு தர்மத்தில் இருக்கிறது தான் சொன்னேன் அப்படின்னு திரு திருமாவளவன் இன்றைக்கும் அது மனு தர்மத்தில் இருக்குன்றது புத்தகத்தை எடுத்து வச்சு வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தியே அந்த புத்தகத்தை எடுத்து நான் அதை தான் சொல்லியிருக்கேன் அம்பேத்கர் மனுதர்மத்தை எரித்தார் பெரியார் மனு தர்மத்தை எது எரித்தார் அந்த வரிசையில் அவருடைய மாணவன் அவருடைய பையன் நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு நீங்களும் இதை கையில் எடுத்திருக்கீங்க திருமாவளவனுக்கு எதிராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அறினாரார் வந்து திருமாவளவனை உடனே கைது செய்யுங்க அப்படின்னு பண படை கட்சி ஒரு ரெண்டு மூணு இடங்களில் போயிட்டு இப்போ காவல்துறை கிட்ட மனுவே கொடுத்துட்ருக்கீங்க தனியாக என்ன கோபம் திருமாவளவன் மனு நீதியில் இருக்கிறதானே சொல்லியிருக்காரு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெண்களோட உரிமைகளை அவர் மட்டும்தான் காக்கிறாருங்கிற ஒரு போர்வையில் அதே பெண்களை மிகவும் தரக்குறைவா தகாத வார்த்தைகளால் உக்களை இருக்குங்கிறத சொல்கிறேங்கிற ஒரு பேரில் கடவுள் படைச்ச எல்லா பெண்களுமே விபச்சாரிகள் தான் அப்படிங்கிற அந்த கருத்தை ஒரு சமூக வலைதளத்தில் அதுவும் ஏற்கனவே அந்த பெரியார் தொலைக்காட்சிங்கிறத வந்து காவல்துறையால் முடக்கப்பட்ட ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் பழையபடியும் ஒரு காண்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேட்டி கொடுக்காருங்கிறத நினைக்கும் போது உண்மையிலேயே வருத்தமாக இருந்துச்சு திருமாவளவன் அவர்கள் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த புத்தகத்து மனு நூலில் வந்து இந்த மாதிரி பெண்கள் எல்லாரையுமே போட்டிருக்குங்கிறத சொல்லக்கூடிய அவர் அவருக்கு அந்த கருத்து ஒத்து பிடிக்காமலோ இருந்திருந்தால் கூட அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஒரு கட்சியோட தலைவர் அவர் கட்சியிலையும் பெண்கள் எத்தனையோ பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அப்ப இந்த கருத்தை ஒரு பொதுத்தளத்தில் நம்ம பதிவிடும் போது அது எத்தனை பெண்களோட மனசை காயப்படுத்தும் அப்படிங்கிற என்ன முதல்ல அவருக்கு வந்து முதல்ல ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கூட்டம் நடக்குது அதில் பேசியிருக்காரு அவர் இப்போ எல்லாருமே ஜூம் மீட்டிங்கில் தான் பேசிட்டு இருக்கோம் நீங்களே ஒரு அறையில் உட்காந்துட்டு தான் நான் இந்த நீண்ட காரணமாக உங்களுடைய பணங்காட்டுப்படை கட்சி எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பேசுறாரு அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல அவர் பேசுறது அதே போல மனு தர்மத்தில் இருக்குன்றதை சுட்டிக்காட்டி அந்த வரலாறு பேசும்போது அது பேசி தான் அவர் அதாவது இப்படி எல்லாம் இல்ல அதை தான் சொல்ல வரேன் இப்போ அதுக்கு வந்து இந்த ஆண்டவன் படைத்த எல்லா பெண்களுமே விபச்சாரிகள் தான் அப்படின்னு சொல்லி புக்கில் போட்டிருக்குங்கிறத இப்போ இவர் எதுக்காக எந்த அரசியலை மையப்படுத்தி இவர் எடுத்து வைக்கிறாரு இதுல என்ன அப்படிங்கிற ஒரு இது வருது இல்ல இதுல என்ன அரசியல் இருக்கு ஆமா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு திமுக கிட்ட கூடுதலாக சீட்டு பேசணும் இப்போ இதை பேசும்போது இந்துத்துவ எடுத்து பிஜேபி உங்களுக்கு வேற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி இவரை போக்கஸ் பண்ணுவாங்க இப்போ தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவர் இந்த பெண்களை மையப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நார்மலாக இருந்துகிட்டு இருக்கு இப்ப பாருங்க எல்லா இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் மறியல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அமைதியா இருந்த தமிழகத்துல ஒரு கலவரத்தை உருவாக்குறாரு சொல் திருமாவளங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் கலவரத்தை உண்டாக்குவதே பாஜக தான் அவங்க சொல்றாங்க இந்து நான் பேசுகிறத வந்து திருத்து இந்த மாதிரி அந்த ஒரு நாற்பது செகண்ட் மட்டும் கட் பண்ணி போடுறாங்க நான் அவர் பேசின அந்த முழு வீடியோவுமே முழு வீடியோ பார்த்தீங்க முழு வீடியோவுமே பார்த்தேன் என்ன சொல்கிறா நான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருவேளை அந்த புக்கில் தவறுதலாக இருந்தால் கூட இவர் ஒரு பொறுப்புள்ள அனுத ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவர் என்ன செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இந்த பெண்களை ஒரு தவறுதலாக திரித்து ஒரு புத்தகம் இருக்கு இது நடைமுறைக்கு அது சாத்தியப்படக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சு ஒரு கோர்ட்டில் போய் ஒரு வழக்கு தொடுக்கலாம் இல்ல தமிழக முதல்வர் இல்ல மத்திய அமைச்சர்களையோ இல்ல பாராளுமன்றத்துல போய் கூட இவர் போய் முறை பாராளுமன்றத்தில் இருக்காரு அங்க போய் எடுத்து சொல்லலாம் தவறா இருக்குங்கிற அந்த வார்த்தையை கூட சொல்லலாம்ல அதுக்காக வந்து எங்க சார் பாராளுமன்றத்துல எப்படி பேச முடியும் இதே மனு தர்மத்தை கோட் பண்ணி இதே அரசியல் அமைப்பு சட்டமா கூட வரணும் கடந்த காலங்களில் இங்க பாஜக அரசு பேசியிருக்குது கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க அவங்க கிட்ட போய் எப்படி முறையாட முடியும் இல்ல அதாவது அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குல்ல சரி இவர் வந்து ஒரு முறைப்படி முறை திட்டமிட்டு மாதிரி நீங்க சொல்றீங்க திட்டமிட்டே அவர் பேசி திட்டமிட்டு திட்டமிட்டு தான் பேசினாரு நீங்க வள்ளுவர் கூட்டத்துல நடந்த கூட்டத்துல புத்தகத்தை வச்சு பேசுனாரு நீங்களே அன்னைக்கு சொல்லி அந்த புத்தகத்துல அவர் பேசுன அந்த வார்த்தைகளை அவரால கோட் பண்ணி காமிக்க முடிஞ்சா நானும் அந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தேன் அந்த வீடியோவை திரும்ப கூட நீங்க வேணாலும் போட்டு பாருங்க அவரு புத்தகத்தை புத்தகத்தை கையில வச்சு பேசுறாரு அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா கையில புத்தகத்தை வச்சு பேசினா அந்த புத்தகத்துல இருக்கிறதான் இவர் சொல்லிருப்பாரோ அப்படிங்கறத பாக்குற எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாரு ஆனா அதுதான் முட்டாள்தனமா அவர் பேசின அந்த வீடியோவுல அவர் பேச வீடியோவில அந்த வீடியோவுல அந்த புத்தகத்துல இருக்குன்னா ஒன்பதாவது அதிகாரத்துல இத்தனாவது பக்கத்துல இருக்குங்கிறத சொல்லணும்ல இல்ல இல்ல ஸ்லோவோட சொல்ல ஸ்லோவனோட சொல்லி சொல்லவே இல்லையே சொல்லவே இல்லையே நான் நல்லா பாத்துறேன் நீங்க திரும்ப கூட நீங்க பாருங்க இல்ல மனு தர்மம் இல்ல நான் அறிஞர் மனு தர்மம் சரி கடவுள் கடவுள் படைத்த பெண்கள் எல்லாரும் விபச்சாரிகள் தான் அப்படிங்கறது எந்த இடத்துல வருதுங்கிறத சொன்னாரு சொல்லவே இல்லையா அவர் வேற ஸ்லோகங்கள் வேற உதாரணங்களை சொன்னார் இந்த மாதிரி வந்து ஆண்களை மையப்படுத்தி இருக்கணும் சகோதரன் பாதுகாப்பா இருக்கணும் கணவன் பாதுகாப்பா இருக்கணும் அந்த இதுக்கு சொன்னார் அதுக்கு என்ன தவறு எதிர்பார்க்கறீங்க ஒரு பெண்களுக்கு அந்த மாதிரி வார்த்தையும் இல்லைன்றீங்களா அப்ப திருமாவளவன் இல்லாத சொல்லுறாரு எங்க சமஸ்கிருதத்துல யாரோ ஒருவர் எழுதிய அதுவும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒரு இதை இப்போ எதுக்கு திருமாவளவன் சொல்லி இது அரசியலாக்குறாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டைரக்டர் பார் ரஞ்சித்துங்கிறவர் அவர் இப்படித்தான் ராஜராஜ சோழன் வந்து எங்கள் சமுதாய மக்களோட சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சிட்டாருன்னு சொல்லி அவரும் ஒரு அரசியலை பண்ணாரு இந்த மாதிரி இவரு இப்போ கீழ்த்தரமா எப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ உள்ள ஒரு புத்தகத்தில் ஏதோ பெண்களை பற்றி தவறா இருக்குங்கிற ஒற்றை காரணத்தை வச்சுக்கிட்டு எல்லா பெண்களையும் இந்த மாதிரி கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவர் ஒரு சமூக வலைதளங்களில் எல்லா மக்களும் பார்ப்பாங்கள இப்போ எதுக்காக ஒரு இந்துக்கள் அந்த மனு தர்மங்கிறது வந்து ஒரு இந்துக்கள் வந்து அதை பின்பற்றிக்கிட்டு வராங்க அப்போ இந்துக்கள் பின்பற்றக்கூடிய இதில் இவர் எதுக்கு ஒரு மதத்தை குறை சொல்லக்கூடிய வகையில் இவர் ஏன் செய்யணும் இல்லை மனு தர்மத்தை பற்றிய விவாதத்தில் தான் அதை பற்றி தான் பேசியிருக்காரு அவர் இன்னொன்று அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்கிற விஷயம் அவர் தான் ஆரம்பத்துலேருந்து அது காலையிலேருந்து இரவு வரை நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடியது சோஷியல் மீடியாவில் ஜூம் மீட்டிங்கில் ஆனால் அவர் பங்கு இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் என்னமோ அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க அதில் நாற்பது நிமிடம் பேசியிருக்காரு நாற்பது நிமிடம் பேசி முடித்து அன்னைக்கு காலையிலேருந்தே நான் வேற சில ஜூம் மீட்டிங் மீட்டிங்லாம் இருந்தேன் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு சொல்ற அந்த ஜூம் மீட்டிங்ல இருந்தவங்க உண்மையிலேயே எந்த மாதிரி தகவல்களை உண்மை தகவல்களை பேசியிருக்காங்க கூட இவருக்கு அப்ப தெரியல அப்ப இவர் திட்டமிட்டு பெண்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு புது அரசியலை உருவாக்கி பெண்களை மனு தர்மம் கேவலப்படுத்தி இருக்குன்றதுனாலதான் திருமாவளவன் இதை சொல்றாருங்க இல்லங்க பெண்களை கேவலப்படுத்தணும்னு சொல்லல மனு தர்மத்துல இந்த மாதிரி ஒரு பதிவு இருக்குங்கிறத இவர் ஏன் இவர் ஏன் முன்னெடுத்து இப்ப சொல்லணும்னு கேக்குறேன் இல்ல என்ன சரி இப்ப என்ன காரணம் இவர் இவர் எடுத்து முன்னெடுத்து சொல்றதுனால இவருக்கு என்ன லாபம் இப்ப என்ன லாபமா இருக்கு அரசியல் தான் அரசியல் பக்காவா பாலிடிக்ஸ் பண்றாரு

தொகுதிக்குள்ளே வட விடாம பண்ணுறதுக்குள்ள எல்லா வேலைகளையுமே கண்டிப்பாக மானமுள்ள பெண்கள் எல்லாருமே செய்வாங்கங்கிறத இந்த நேரத்தில் நான் எல்லோ மிரட்டலாம் தூண்டலாம் நேராக சொல்லுங்க அது நேரடியாக சொல்லியே அதாவது பெண்களை கொச்சைப்படுத்தி படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாரு அப்போ இவர் என்ன செய்யணும் ஒரு அதாவது எப்படி சொல்றது அசிங்கமாக இருக்கக்கூடிய பொம்மைகள் இருக்கிறதெல்லாம் இந்து கோயில் அப்படிங்கிறாரு இது எந்த மனு தருமத்தில் இருக்கா இது எந்த மனு நூல் இருக்கு சரி அப்போ இவர் வந்து இவரோட சுய லாபத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் ஒரு மதத்தை வேணும்னு இந்த மாதிரி வம்பு கருத்துக்கிட்டு இருக்கிறார் இது இவர் கீழ்த்தரமான அரசியலை பண்றார் இவர் நினைச்சா எலெக்ஷன் நேரத்துல இதே இந்து கோயிலுக்கு போவார் கோயிலு போய் சாமி கும்பிடுவாரு விபூதி வைப்பாரு அங்க கோயில் கட்டக்கூடிய எல்லா மரியாதையும் வாங்கிக்குவார் அப்போ அப்போலாம் தெரியலையா இது இந்துக்களோட கோயில்களில் எந்த மாதிரி நடத்துக்கிறாங்க எந்த மாதிரி வழிபாடுகள் நடக்குதுங்கிற அந்த அறிவு அப்போ அவருக்கு இல்லையா அப்போ மற்ற நேரங்களில் இதே கிறிஸ்துவ இதில் கிறிஸ்மஸ்ஸாக இருக்கட்டும் சர்ச்சையில் நடக்கக்கூடிய எல்லா இதுகளுக்கும் போகிறாரு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய எல்லா விருந்துகள்லேயும் நோன்புலாம் திறக்க போகிறார் இதே இதை ஒரு முஸ்லீம் சமுதாய மதத்தை குறித்தோ ஒரு கிறிஸ்துவ சமுதாய மதத்தை குறித்தோ

என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற எகத்தாளத்தில் அவரும் பேசக்கூடாதுல்ல இதே இது அதிமுக அரசு அதாவது அம்மையார் செல்வி ஜெ ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும் போது இதே தொல் திருமாவளவன் இந்த மாதிரி பேசியிருந்தா கண்டிப்பா இந்த நேரம் சிறையில் அடைச்சு உள்ள குண்டரச இடத்துல உள்ள வச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களோட அரசு இன்னைக்கு என்ன நினைக்கி அவருக்கு பின்னாடி அவர் சார்ந்த சமூகத்தோட வாக்குகள் இந்த வரப்போற தேர்தலில் நமக்கு அது ஒரு மைனஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கைது நடவடிக்கை மேற்கொள்ளாம இருக்காங்க ஏன் இதே இது வேற ஏங்க வேற ஒண்ணு இல்லைங்க வேற வேற ஒண்ணு இல்லை நான் இப்ப பொதுவா ஒரு பெண்களை பத்தி தவறுதெல்லாம் ஏதோ ஒரு புக்கில் இருக்குன்னு சொல்லி நான் இந்த மாதிரி பேசினா காவல்துறை என்ன செய்யும் எஃப்ஐஆர் போட்டு என்ன உள்ள வைக்குமா வைக்காதா திருமாவளவன் விஷயத்தில் ஏன் காவல்துறை செய்ய மாட்டேங்கி அப்போ ஒரு எம்பியா இருந்தா என்ன வேணாலும் பேசலாமா ஒரு கட்சியோட தலைவராக இருந்தா அப்ப என்ன வேணாலும் செய்யலாமா அப்போ ராமாணியனுக்கு ஒரு நீதி அவர் தெளிவா சொல்றாரு என்ன சொல்வார் கோர்ட்டில் நான் முறையிடுவேன் மனுஸ்மிருதியில இதுதான் இருக்குன்னு என்னால் காட்ட முடியும்னு அவர் சொல்றாரு ஒவ்வொரு முறையும் எடிஷன் அந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினொல்ல கடைசியில் அதை தாங்க சொல்ல வரேன் நீங்க சொல்வீங்க ஒரு ஒரு பொறுப்புல ஒரு கட்சி தலைவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள்னால யாரோட மனதாவது புண்படுமா அப்படிங்கிறத அவர் ஆராய்ஞ்சு பேசணுமா வேண்டாமா இன்னைக்கு இவர் பேசுகிற இந்த வார்த்தைகள்னால ஒன்றும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களில் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பெண்களை இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உண்மையிலேயே கொந்தளிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு கூட நான் விமான நிலையத்திலிருந்து நான் வரும்போது அந்த வண்டி ஓட்டக்கூடிய ஒரு வாகன ஓட்டுநர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி இவ்வளவு தூரம் பெண்களை கேவலமாக பேசுகிறாருண்ணே எங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்கள்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாகன ஓட்டுநர் சொல்கிறார் அப்போ இது வந்து எந் ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களோட குடும்பத்திலையும் கூட இவர் பெண்களை அதாவது பெண்களோட உரிமைக்கு போராடுறேங்கிற போர்வையில் இவர் இப்போ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு கேவலமான அரசியலை இப்போ முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு அரிநாடா இருக்கும் திரு ராக்கெட் ராஜா அவங்களுடைய தலைவருக்கும் திருமாவளவன் ஒன்று பேசுனா ஒரு ஹைலைட் கிடைக்கும்னு நினைச்சு பேசுறீங்களோ அவர் வந்து தனியாக வாங்க சந்திக்கலாம் ஆலங்குளத்துலையும் நாங்கு நேரிலையும் எங்களை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க அவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு அதே போல அவர் எங்கே நிற்கணுன்றது அவர் தீர்மானிக்க போறாரு தனித்து வாங்க ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க இல்லை அதாவது இது எப்படி இருக்கு என்னத்துக்கு அவர் சவாலுக்கு கூட ஒரு முறை இருக்குல்ல ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொதுத்தளத்தில் அனைத்து பெண்களையுமே விபச்சாரிகள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு கண்டனமா எங்களோட பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக கண்டனமா நாங்கள் எங்களோட பதிவை பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக ஒரு வீடியோ பதிவை நான் பண்றேன் இதை பார்த்துட்டு அவர்களோட கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுத்தளத்தில் ஒரு வீடியோக்களை நிறைய வீடியோக்களை பதிவு பண்றாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்தை பதிவிட்டதுல அதில் ஒருத்தர் திருநெல்வேலியை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன என்ன ஒரு தனி மனித தாக்குதலை அந்த வீடியோவில் பதிவிட்டு இருந்தார் சரி அப்போ இதை பார்த்துட்டு தான் எங்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவங்க இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் வந்து முறையானது கிடையாது அரசியல் அதைத்தான் சொல்றாரு அரசியல் நாகரீகம் கிடையாது அரசியலில் நீங்க ஆயிரம் கருத்துக்களை சொல்லுங்க நாங்கள் எதிர்கருத்து வைக்கிறோம் ஆனால் தனிமனித தாக்குதல் வந்து நல்லது கிடையாது நீங்க வந்து உங்க தலைவரை வந்து இந்தியாவுக்கே மிகப்பெரிய தலைவர்ங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்போ இந்தியாவில் தான் வந்து நாங்குநேரி தொகுதியும் ஆலங்குளம் தொகுதியும் இருக்கு அந்த நாங்குநேரியோ இல்லை ஆலங்குளம் தொகுதியிலையோ ஏன் எங்கள் கட்சியோட அறிநாடாக தான் போட்டி விடுவாரு வேணா உங்க இந்தியாவுக்கே தலைவர் சொல்றீங்கல்ல உங்கள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவான வேணாம் நேரடியாக வந்து மோத சொல்லுங்க மற்ற நேரங்களில் கூட்டணி வைக்கிறீங்களா அதாவது நீங்கள் தோத்துருவீங்கிற பயத்தினால உங்கள் சமுதாய வாக்குகளை நீங்க கூட்டணி சீட்டு வாங்குறீங்க ஒத்தைக்கு வாங்க வந்து நின்று பாருங்க அங்க நீங்க காமிச்சு பாருங்க உங்களோட பலத்தை அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு சமுதாய ரீதியாக சமுதாய ரீதியாக ஒரு சீட்டு கேட்கிறாரு சமுதாய ரீதியாக ஒரு இடத்துல போட்டிடுறாருன்னா நீங்களும் சமுதாய ரீதியாக தான் இப்ப கூப்பிடுறீங்க ஆலங்குளமும் நாங்கினேரியும் உங்கள் சமுதாயத்துக்கு உட்பட்ட இடம் உங்க சமுதாய மக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்துல திருமாவளவன் கூப்பிட்டு போட்டிக்கு ஒத்தி ஒத்திக்கு வான்னா இது முறையா இல்ல நாங்க இல்ல திருமாவளவன் நிக்கிற இடத்துல நீங்க போய் இல்லங்க இப்ப இந்தியாவே இந்தியாவுக்கே தலைவர் அவர் ஒரு பதிவை விடுறாரு சரி நாங்க இந்தியாவுக்கு தலைவர் இல்ல எங்களுக்கு ஆலங்குளம் எங்களை பொறுத்த மட்டும் நாங்க அவர் சார்ந்த சமூகத்துக்கு தலைவர் அவர்தான் நாங்கள் அப்படி தான் பார்க்கோம் இந்தியாவுக்கு தலைவர் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நாங்கள் பார்க்கல எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அவர் தான் அப்படி அப்படி பார்க்கும் பட்சத்தில் எங்கள் சமுதாயம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த எங்கள் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நாங்கள் நிற்கிறோம் எங்களோட கோட்பாடு எங்களோட கொள்கையும் முன்னுக்கு பின்னாடி மாத்தி நாங்க சொல்லலையே இவங்களை மாதிரி அதிமுக ஒரு ட்ரிப் கூட்டணி வைக்கிறதும் திமுக போய் ஒரு ட்ரிப் கூட்டணி வைக்கிற மாதிரி நாங்க மாத்தி மாத்தி கூட்டணிக்கு நாங்க அலையவும் இல்ல எங்களுக்கு அதுக்கான அவசியமும் இல்லையா அறிஞரார் சாதிய கட்சி தான் நடத்துறீங்க சரியா உண்மைதான் இல்லன்னு சொல்லலையே மறுக்கலை எருமாவோன்னு நீங்க எப்படி சாதிய கட்சின்னு சொல்ல முடியும் அவர் சாதி ஒழிப்பே மக்களின் விடுதலைன்னு சொல்றாரு அது பேச்ச வேணா அவங்க சொல்லிக்கலாமே ஒழிய சரிniki அப்போ அப்படி அப்படி பார்த்தா ஆலங்களத்துக்கு வந்து நிக்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்களா ஜாதி ஒலிப்பு தான் சொல்லுதியா இல்ல அவ ஆலங்களத்துக்கு நாங்க நேரித் வரைக்கும் வந்து நின்ற வேண்டியதுதானா நீங்க சொல்லுதியா பொதுவான தலைவர் குட்டேன ஒரு விஷயம்ங்க அதத்தான் சொல்ல வரேன் இவர நிनेச்சா ஆதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு நினைச்சா திமுக கூட கூட்டி நிற்கிறார் அப்ப அவருக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு அப்ப தமிழகத்துல வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து மடையங்களா

அந்த கொள்கை தான் அடுத்துதான் மறந்துறாங்களே நான் கேட்கறது திமுகவோட கூட்டணி வச்சதுனாலயே அவருடைய கொள்கை எல்லாம் போயிடுது இந்த வீடியோ பதிவிலே பெண்களோட உரிமைக்காகத்தான் அவரு திருமாவளவன் தொல் திருமாவளவன் பேசுறேங்கிறவர் தான் கன்டென்ட் ஆமா ஆமா ஆனா அந்த பெண்களை கொச்சப்படுத்தி பேசி பொதுத்தளத்துல எல்லாரு முன்னாடியும் அவர் தான் சொல்லிக்கிறாருங்க நான் சொல்லலை அவர் தான் சொல்றாரு நீங்க சொன்னீங்க அவரு சொல்றாருங்கிறத நான் சொல்ல வரேன் அவர் அதாவது பெண்களோட உரிமையை அவர் காப்பதாக நினைத்து பெண்களை மிகவும் கேவலமாகவும் கீல் திரமாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இல்ல கடந்த கால மேடைகளல திருமாவளவணிய நீங்க ஏத்திர்க்கீங்க உங்க சமுதாய மேடைகளல அளச்சி போராட்டத்துல அங்கங்க நாம சொல்லுங்களேன் நாம மர்க்கல மாதிரி அவர்கிட்ட எந்த மாதிரி நாகரீகமா சொல்லுங்களேன் ஏங்க அவர் ஒரு கட்சி நடத்துறாரு பொது தளத்துல அனைத்து பெண்களையுமே மிகவும் கேவலமா அந்த புக்கல போட்டுக்கிங்கங்கற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்றாரு அப்ப நாங்க பொது தளத்துல என்ன சொல்றோம் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க சொல்றாங்க பொது பொது தளத்துல நாங்க என்ன சொல்றோம் எங்க கட்சி சார்ந்து எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த மாதிரி பெண்களை மிகவும் கீழ்த்தரமா கேவலமா பேசின தோல் திருமாவளவன் அவர்களை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் சொல்றோம். விடுதலை இதுல இதுல என்ன தப்பு இருக்கு? பாரதியனதா கட்சி இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ரெண்டு ரெண்டால போராட்டம் பண்ணுது. அதே போல நீங்களும் ரொம்ப வலுவா விடுதலை சிறுத்தைகளோட மோதிட்டு இருக்கீங்க. சரியா? சோஷியல் மீடியாலயும் உங்கள அட்டாக் பண்றாங்க? சரிங்க நான் கேக்குறது இது வரைக்கும் நீங்க தர்மம் புத்தகத்துல உண்மையாவே என்ன இருக்கு? அந்த மாதிரி அவர் சொல்ற விஷயம் இருக்கா இல்லையா? ஆயு செஞ்சியா? நான் செஞ்சிருக்கேன். ஆயு செஞ்சிருக்கேன். இவர் சொல்ற கண்டென்ட் எல்லாம் உண்மையிலேயே கிடையாது. மற்றபடி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எதுக்காக இருக்காங்க அதை யார் இப்ப பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அத பார்க்கணும்ல இன்னைக்கு இந்த மனு தர்மம் தான் இன்னைக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கா அத நம்ம பார்க்கணும்ல அரசியல் அமைப்பு சட்டம்ங்கிறது இன்னைக்கு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பட்சத்துல நாளைக்கு இவரு மனுதர்மே இந்த மனு தர்மமே அரசியல் அமைப்பு சட்டமா மாறும் சொன்ன ஆட்சி தான் பாஜக அவர் சொல்றாரு திருமாவளவன் அதுங்க அந்த ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்றாரு அதாவது மனு தர்மத்துல வந்து இருக்கு அந்த தேவையில்லாத கருத்துக்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு

அவர் பேசின அதே மாதிரி நாங்க பேசணும் அப்படின்னா எங்க மேல பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிரும் அதை தயவு செய்து தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இது இப்ப இந்த தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த பெண்களை பத்தி தரக்குறைவா பேசின அந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் எவ்வளவோ இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்ததுக்கு அப்புறமா எத்தனை பிசிஆர் வழக்கு பதிவாயிருக்குங்கிற ரெக்கார்டுகளை தயவு செய்து தொல் திருமாவளவன் அவர்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் சரி அவர் பேசின ஒரு கருத்துக்காக இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் சார்ந்த சமூகம் அல்லாத எல்லா சமயத்துக்காரங்களும் பாதிக்கப்பட்டு சட்டம் சட்டம் அவங்களும் போட்டு காக்கிறதுக்கான சட்டம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல பயணிக்கக்கூடிய அவர்களோட தோழர்களை யார் யாரு போய் ஏதாவது பேசினாலோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ அவங்க என்ன பண்றாங்க அந்த பிசிஆர் தானே பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்களா இல்லையா இல்ல நடைமுறையில இருக்கா இல்லையா பிசிஆர் மூலமா அந்த இந்த சட்டத்தின் மூலமா அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறது காவல்துறையும் நீதிமன்றம் அதை விசாரிக்க போகுது உண்மை அதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன சார் சம்பந்தம் ஆமாங்க அவர்கள் சார்ந்த சமூகத்துக்கு தானே அந்த பிசிஆர் தடுப்பு சட்டம் இருக்கு அது உண்மைதானே அதை மறுக்க முடியாதுல்ல அப்ப அந்த அந்த பிசிஆர் தடுப்பு சட்டத்தை தவறுதலாக தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவர்கள் சார்ந்த சமூகத்தில் உள்ளவன் கொலகாரனா இருக்கான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு கொலை வழக்கில் கொலை வழக்கில் இருக்கார் ஒரு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய அந்த கொலையாளிக்கு திரும்ப அதே பிசிஆர் தடுப்பு சட்டம் உடனே செயல்படுது அவருக்கு பாதுகாப்பா தானே இருக்கு தீர்ப்பு எழுதுறீங்க எழுதணும் சொல்ல சொல்ல வரேன் வரேன் இந்த பிசிஆர் தடுப்பு சட்டம் தவறுதலாக பயன்படுத்தப்படுதுல அந்த கொலைகாரனுக்கு இந்த பிசிஆர் சி தடுப்பு சட்டத்துக்கு பின்னாடி போய் அவன் அவனுக்கு அந்த தடுப்பு சட்டம் பாதுகாப்பா இருக்குல்ல சரி அப்ப அந்த கொலைகாரனுக்கு கூட எல்லா சமூகமும் எல்லா சக முகமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க இல்ல இதை வந்து திருமாவளனுக்கு எதிராக எப்படி கட்டமைப்பீங்களா எந்தெந்த பிரச்சனைகளை கையால் கையில எடுக்கணும்னு திரு அரிநாடார் பணநாட்டுப்படை கட்சி என்ன நினைக்குதோ அதுக்கேத்த மாதிரி எல்லா சாதிகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையும் நீங்களே பண்றீங்க இந்த பிசிஆர் வந்து நமக்கு எதிராக செயல்படுது எல்லாரும் வாங்க அணி தரலுங்க தலித்துகள் மட்டும் வராதீங்க வராதிங்க பிசிஆர் தடுப்பு சட்டத்தினால உண்மையிலேயே அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் உண்மையிலே பாதிப்படைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு படுகொலையில் எந்த ஒரு குற்ற வழக்கும் நிலுவையில் கூட கிடையாது வழக்கே கிடையாது ஒரு மருத்துவர் மேலே பிசிஆர் வழக்கு ப போடுறாங்க ஒரு வழக்கறிஞர் மேலே பிசிஆர் வழக்கு போடுறாங்க அப்போ இந்த சட்டம் இந்த சட்டத்தினால் சாமானிய மக்கள் கூட பாதிப்புக்குள்ளாகிறாங்க இந்த வழக்க தவறுதலா இந்த பிசிஆர் வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் அதை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை மாற்றணும் இனி வருங்காலங்களில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா மனு தர்மம் நூலை தடை செய்யணுமோ இல்லையோ இந்த பிசிஆர் தடுப்பு சட்டத்தை முதல்ல தடை பண்ணா பொதுமக்கள் இங்க அமைதியா இருப்பாங்க சந்தோஷமா தமிழகத்துல இருப்பாங்கிறத இந்த ஆதன் தொலைக்காட்சி வகையில கூட அரசுக்கே நான் கோரிக்கையா வைக்கிறேன் சரி திருமாவளவனையும் உறவு முறையா உங்களால பார்க்க முடியாதா பட்டியல் சமூகம் தலித் சகோதரன் தான் திருமாவளவன் என்னோட சகோதரன் தான் அவரை நான் சகோதரன் நான் நினைக்க போய் தானங்க நாங்க வச்சிருக்க கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கே அவரை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி பெருந்தன்மையா கூப்பிடுறோம் எங்களோட நாடார் சமுதாயம் வந்து அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுப்போம் அனைத்து சமுதாயத்துக்காரங்க கிட்டையும் சகோதரத்துவத்தோட தான் பழகுறோம் அதுக்காக வந்து அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க எங்க எல்லா பெண்களையும் பேசும்போது ஏன் சமூக பெண்களும் தானங்க வராங்க அப்ப அப்படி பேசக்கூடாதுல்ல இவர் எப்ப பார்த்தாலும் இந்துக்களை பேசுறோம் அப்படிங்குற அந்த போர்வையில் பெண்களை அதை தாங்க அதை ஓப்பனா அவர் சொல்லணும்ல சிவம்போயில இடிப்பேங்கிறாரு அப்புறம் நான் அப்படி சொல்லலாம் பாரு அவரே பேசிக்கிடுவாரு அப்புறம் நான் அந்த அர்த்தத்தில் பேசலாம் பாரு அவர் சமூக இளைஞர்களுக்கு கூட்டம் இருக்கும் கூட்டத்தில் மேடை பேச்சு என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிடுது அடங்கு அத்துமீறு மீறு அப்படின்னு நேற்று வண்ணு நேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்களோட விடுதலை திருத்த கட்சியினரை வந்து அடங்கு அத்து சொன்னாங்க காவல்துறை லத்தி எடுத்த உடனே என்னாச்சு என்ன எந்த என்ன மாதிரி தெரிச்சு லத்திக்கே இன்னும் யோசித்து பார்க்கணும்லாங்க என்ன வேணாலும் பேசிடலாம் இதால அவர் பேசிட்டு போயிட்டாருங்க இன்னைக்கு பாதிக்கப்படுறது யாரு உண்மையிலே அவரோட கட்சிக்காரங்க தானே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த லத்தி அடி தேவையா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு அமைதியா இருந்துகிட்டு இருக்கு இத தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குரிய இந்த பெண்களை கேவலப்படுத்தி இவர் ஏன் பேசணும் இவர் பேசும்போது பெண்கள் பெண்கள் கொந்தரிக்கத்தனம் செய்வாங்க இன்னும் கேட்டா நடிகர் சிம்பு ஒரு ஏதோ ஒரு பீப் சாங் பாடிட்டாருன்னு சொல்லி எவ்வளவோ அமைப்பு போராடினாங்க கொந்தளிச்சாங்க இப்படி பச்சையாக கேவலமாக கொச்சையாக பேசுனேன் திருமாவளவனை எதிர்த்து இன்னும் அமைப்பு போராடாமல் இருக்காங்களான்னு நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு வேதனையாக இருக்குது இல்லை நீங்கள் வந்து போராட தூண்டுறிங்களோன்றது உங்கள் வார்த்தைகள் அப்படி கிடையாதுங்க அப்போ எல்லாருக்கும் ஒன்று தானே இப்போ தொழில் திருமாவளவனை வந்து எதிர்த்து போராடினாலோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ

எங்களோட நாடார்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தொகுதிகளில் நாடார் ஓட்டு நாடார் கே அப்படிங்கிற ஒற்றை சொல்லோட நாடார் தொகுதிகளை கண்டிப்பாக எங்களோட பணங்காட்டுப்படை மீட்டெடுக்க திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து எங்கள் பணங்காட்டுப்படை களமிறங்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க ஆசைப்படுறேன் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுன்றீங்க பாஜக காங்கிரஸ் எந்த எந்த கட்சிகளுடனும் கூட்டணி கிடையாது முழுவதும் எங்களுடைய எங்கள் நாடார் சமுதாயத்தை மட்டும் நம்பிய நாங்கள் தேர்தல் கணம் காண்போம் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் தன்னை வந்து முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதே போல ரஜினிகாந்த் இந்த முறை வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அதற்கான தோற்றம் ஒரு கட்சி நீங்களும் ஒரு கட்சி தெரியுதா இல்லை எங்களை பொறுத்த மட்டும் வந்து நடிகர் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரிதான் நடிகர் கமலஹாசனா இருந்தாலும் சரிதான் நடிகர் இல்லை ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டும் இல்ல கட்சி தலைவர் தான் அவர்கள் எல்லாம் எங்க கட்சியோட தலைவர் அண்ணன் ராஜா அவங்க சொன்ன மாதிரி ஆலங்குளம் தொகுதியிலையோ இல்ல நாங்குநேரி தொகுதியிலையோ எங்ககிட்டயே நேரடியா வந்து நின்று அவங்க மோதி பார்த்தாலும் கூட அவங்க கிட்ட நாங்க தேர்தல் களத்துல மோத தயாரா இருக்கோங்கிறத இந்த நேரத்துல பெருமையோட சொல்ல கடமைப்படுறேன் மிக நன்றி திரு அரிநாடார் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய கேள்விகளை பதில் சொல்றீங்க இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்